friends, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எப்பயுமே போன வாரம் சொன்ன மாதிரி ஃபுட்ட பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் வந்து நம்ம எவ்ரி சண்டே வந்து பார்க்க போறோம். சோ இந்த சண்டே என்ன ஃபுட்ட பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இட்லி. ஏன்னா இட்லி பத்தி எங்களுக்கு தெரியாதா, எத்தனை வருஷமா நாங்க சாப்பிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நம்ம சாதாரணமா நினைக்கிற சில விஷயங்கள் கூட இந்த உலகத்துல ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணிருக்கு, ஒரு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருக்கு, ஆனால் அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கூட இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போதும். ஓகே, ஸோ இட்லி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டில் ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அண்ட் சட்னி. ஸோ இது மூணுத்தோடைய காம்பினேஷன் அது வேற லெவலில் இருக்கும். இட்லியை நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், லஞ்சில் சாப்பிட்லாம், டின்னரில் சாப்பிட்லாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம். அதுவும் இந்த மாதிரி சில்லான கிளைமேட் இருக்கும்போது டின்னர் அப்போ இட்லி சாப்பிட்றதே வந்து ஒரு செம்ம டேஸ்ட் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் தான் வந்து இட்லிஸை வந்து ரொம்ப அவங்கவுங்களோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை லார்ஜாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியா ஓவரால் இந்தியா வந்து நம்ம சவுத் இந்தியன்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து இட்லி சாம்பார் தான், கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் எடுத்திருக்கு. இதனாலேயே வந்து இட்லி வந்து நிறைய ரெவல்யூஷன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். வேர்ல்டு வார் டூவில் கூட இட்லி ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ எண்டில் தான் நான் சொல்ல போகிறேன். இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு இட்லி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2015 வந்து கொண்டு வந்தோம். வை? பிகாஸ் அப்போ வந்து ஒரு 40 kilos பிக் இட்லி வந்து நம்ம மேக் பண்ணி அதை கட் பண்ணி வேர்ல்டு இட்லி டே, அதாவது March 30th, 2015 வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி டே அப்படின்னு கொண்டு வந்து என்சைக்ளோபீடியாவில் கூட இட்லி வந்து ஒரு பேர் வந்து பதிச்சிருக்கு. இட்லியோடைய ஃபர்ஸ்ட் ஆரிஜின் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, இந்தோனேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கர்நாடகாவில் தான் வந்து நம்மளுடைய சென்னைக்கு வந்து, அதாவது சாரி தமிழ்நாடுக்கு வந்து வந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து இட்லி வந்து ஸ்டார்ட் ஆகலை, இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் கூட ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான் அதை கண்டுபிடிச்சது அப்படின்னு நினச்சேன், கிடவே கிடையாது. ஸோ கர்நாடகாவிலேருந்து வந்து வந்ததாக தான் சொல்லப்படுது. ஓகே, ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 700 years தான் வந்து இந்த இட்லி வந்து இருக்கிறதா, நம்மளுடைய சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து கனடா நிறைய ரைட்டிங்ஸில் வந்து இதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பை வத்ரதானே, அவர் இட் வாஸ் ரிட்டன் பை சிவகோட்டி ஆச்சாரியா. ஸோ அவர் வந்து 1920 AD வந்து இந்த மாதிரி இட்லி வந்து இருந்ததா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து இருந்ததா வந்து ரைட்டிங்ஸில் இருக்காமா. அண்ட் சான்ஸ்கிரிட்டில் கூட பார்த்தீங்கன்னா மனசோலசா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இட்லி வந்து நம்மளோட தான் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய எவிடன்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இட்லிக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ரவா இட்லி இருக்குது, மினி இட்லி இருக்குது, சாம்பார் இட்லி இருக்குது, செஷ்வான் இட்லி இருக்குது, மஞ்சூரியன் இட்லி இருக்குது. எஸ்பெஷலி இட்லி வந்து எனி ஷேப் வந்து அது மாறிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி இட்லி உப்மாவாக மாறலாம். ஸோ இட்லிக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. சில்லி இட்லி இருக்குது, ஸ்பைஸ் இட்லி இருக்குது. ஸோ இட்லிக்கு வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ்ன்னு சொல்லிகிட்டே போகலாம். நாட் ஒன்லி இட்லி, சாம்பார், சட்னி. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இட்லிஸ் வந்து நம்ம கொண்டு வந்தாலும் ரவா இட்லி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம், கரெக்டுங்களா? அது வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லியோட ஆரிஜின் கிடையாது, நம்மளா இன்வென்ட் பண்ணது. அதாவது வேர்ல்டு வார் டூ டைம்ல வந்து அப்போ வந்து ரைஸ்க்கு வந்து சம ஒரு தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ரைஸ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ரவையை வச்சு இட்லி பண்ணி அந்த டைமில் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து ரவா இட்லி அப்படிங்கிறது வந்து வந்து ஒன்று புதுசாக வந்தது. ஓகே, நவ் கம்மிங் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் அவர் வீடியோ. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எஸ்பெஷலி மேக் பண்ணேன். விண்வெளிக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், கரெக்டுங்களா? நம்ம இட்லி வந்து விண்வெளிக்கு போயிருக்காமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன், அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம இட்லி வந்து ஸ்பேஸுக்கு வந்து ட்ராவல் ஆகிருக்கு, அதாவது ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு ஃபுட்டாக. ஸோ இட்லி சாம்பார் பவுடர் அண்ட் சட்னி வந்து கொடுத்து அமிச்சாங்கன்னா அவர் சட்னி கெட்டு போவாதா, எனக்கு அதே டவுட் இருந்தது. ஓகே, ஸோ இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்ட்டரி, அதாவது DFRL அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி இட்லியை வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து
ஸ்பேஸ் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு வந்து ஃபுட்டா வந்து கொடுத்து அமைச்சதா வந்து சொல்லப்படுது. பட் இது வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதனால உங்ககிட்ட சொன்னேன். இது வந்து உண்மையோ பொய்யோ கேட்கும் போதே வந்து நமக்கு வந்து என்னடா இட்லி எல்லாம் ஸ்பேஸுக்கு போயிடுச்சு, நம்ம ஒண்ணு எங்கேயோ உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீக் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் எ நைஸ் டே.